Hi everywhere. Welcome to your channel. Video like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you. Hello friends, இன்னைக்கு வந்து provide and guide இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு நம்ம சில வாக்கியங்கள் பார்க்கலாம். Provide அப்படினா வழங்குவது அல்லது கொடுப்பது. So provide பற்றி சில sentences பார்க்கலாம். உங்களால் ஒரு காரணத்தை கொடுக்க முடியுமா அல்லது நீங்கள் ஒரு காரணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ ப்ரொவைட் அ ரீசன். கேன் யூ ப்ரொவைட் அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியுமா அல்லது வழங்க முடியுமா. ரீசன் அப்படின்னா காரணம். ஸோ உங்களால் ஒரு ரீசன் கொடுக்க முடியுமா? கேன் யூ ப்ரொவைட் அ ரீசன். உங்களால் ஒரு ரீசன் கொடுக்க முடியுமா அல்லது ஒரு ரீசன் வழங்க முடியுமா? அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. தே ப்ரொவைட் இன்சூரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். தே ப்ரொவைட் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. தே ப்ரொவைட் இன்சூரன்ஸ் அப்படின்னா அவங்க இன்சூரன்ஸ் அதாவது வழங்கியிருக்காங்க அல்லது கொடுத்துருக்காங்க. ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா அவங்களுடைய ஊழியர்களுக்காக. எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஊழியர்கள். ஸோ அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ப்ரொவைட் இன்சூரன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். நாய் அதோட உரிமையாளருக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. டாக்ஸ் ப்ரொவைட் என்ஜாய்மெண்ட் ஃபார் தயர் ஓனர்ஸ். டாக்ஸ் ப்ரொவைட் அப்படின்னா நாய்கள் கொடுக்கிறது. என்ஜாய்மெண்ட் ஃபார் தயர் ஓனர்ஸ் அப்படின்னா அவர்கள் அந்த நாயுடைய உரிமையாளர். ஓனர் அப்படின்னா இங்கே நாயுடைய உரிமையாளர் அப்படின்னு அர்த்தம். ஸோ த டாக் ப்ரொவைட் என்ஜாய்மெண்ட் ஃபார் தயர் ஓனர்ஸ் அப்படின்னா நாய் அதோடைய உரிமையாளருக்கு என்ஜாய்மெண்ட் கொடுக்குது. தொழில் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது. The business provided me a good living. The business provided அப்படினா business அப்படினா தொழில். ஸோ தொழில் எனக்கு கொடுத்தது. Provided me அப்படினா எனக்கு கொடுத்தது. A good living அப்படினா ஒரு நல்ல வாழ்க்கையை. ஸோ the business provided me a good living அப்படினா தொழில் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது. அவள் குழந்தைகளுக்கு கம்பளி கொடுத்தாள். ஸோ ரொம்ப குளிரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கம்பளி அவள் கொடுத்தாள் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஷீ கைண்ட்லி ப்ரொவைடட் வார்ம் பிளாங்கெட்ஸ் டு த கோல்ட் சில்ட்ரன். பிளாங்கெட் அப்படின்னா கம்பளிகள். ஸோ வார்ம் பிளாங்கெட்ஸ் அப்படின்னா நல்ல சூடாக இருக்கக்கூடிய குளிருக்கு இதமாக இருக்கக்கூடிய பிளாங்கெட்ஸ் அது வந்து கொடுத்தா. ஷீ கைண்ட்லி ப்ரொவைடட் வார்ம் பிளாங்கெட்ஸ் டு த கோல்ட் சில்ட்ரன் அப்படின்னா அவள் குழந்தைகளுக்கு கம்பளி கொடுத்தாள். என்னால் என் குடும்பத்திற்கு கொடுக்க முடியாது. ஐ கேன் நாட் ப்ரொவைட் ஃபார் மை ஃபேமிலி. ஐ கேன் நாட் ப்ரொவைட்னா என்னால் கொடுக்க முடியாது. ஃபார் மை ஃபேமிலி அப்படின்னா என்னுடைய குடும்பத்திற்கு. என்னால் என் குடும்பத்திற்கு கொடுக்க முடியாது. ஐ கேன் நாட் ப்ரொவைட் ஃபார் மை ஃபேமிலி. வீடு இழந்தவர்களுக்கு நாங்கள் உணவு வழங்கினோம். வி ப்ரொவைட் ஃபுட் டு ஹோம்லெஸ் ஷெல்டர்ஸ். ஷெல்டர்ஸ் அப்படின்னா தங்கும் இடம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு இழந்தவர்களுக்கு அல்லது இல்லாதவர்களுக்கு நாங்கள் உணவு வழங்கினோம். வி ப்ரொவைட் ஃபுட் அப்படின்னா நாங்கள் உணவு வழங்கினோம். டு ஹோம்லெஸ் ஷெல்டர்ஸ் அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு, வீடற்ற தங்கும் இடங்களுக்கு நாங்கள் உணவு வழங்கினோம். மரங்கள் தங்குமிடம் அளிக்கின்றது. த ட்ரீஸ் ப்ரொவைட் ஷெல்டர்ஸ். ஷெல்டர்ஸ் அப்படின்னா தங்குமிடம். ஸோ ட்ரீஸ் அப்படின்னா மரங்கள். ஸோ த ட்ரீஸ் ப்ரொவைட் ஷெல்டர்ஸ் அப்படின்னா மரங்கள் தங்குமிடம் அளிக்கிறது. நாங்கள் இங்கே ஸ்பாவில் பல சேவைகளை வழங்குகிறோம். வி ப்ரொவைட் மெனி சர்வீசஸ் அட் அவர் ஸ்பா. வி ப்ரொவைட் அப்படின்னா நாங்கள் வழங்குகிறோம். மெனி சர்வீசஸ் அப்படின்னா பல சேவைகள். சர்வீஸ் அப்படின்னா சேவை. அட் அவர் ஸ்பா அப்படின்னா எங்களுடைய ஸ்பாவில். ஸோ நாங்கள் எங்கள் ஸ்பாவில் பல சேவைகளை வழங்குகிறோம், பல சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா வி ப்ரொவைட் மெனி சர்வீசஸ் அட் அவர் ஸ்பா அப்படின்னு சொல்லுங்கள்.
என்னுடைய கசின் வீட்டு வசதியை எனக்கு வழங்கினார். மை கசின் ப்ரொவைடட் மீ வித் ஹவுசிங். என்னுடைய கசின் வந்து எனக்கு வீட்டு வசதியை கொடுத்தார் அல்லது வழங்கினார். மை கசின் ப்ரொவைடட் மீ வித் ஹவுசிங். அவள் கேம்பிங்க்கு உணவு வழங்கினாள். ஷீ ப்ரொவைடட் த ஃபுட் ஃபார் கேம்பிங். கேம்ப் அப்படின்னா முகாம். ஸோ கேம்பிங் அப்படின்னா முகாமிடுவதற்கு. ஷீ ப்ரொவைடட் த ஃபுட் ஃபார் கேம்பிங் அப்படின்னா அவள் முகாமிடுவதற்கு உணவு வழங்கினாள் அல்லது அவள் கேம்பிங்க்கு சாப்பாடு கொடுத்தா. அவங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க முடியும். தே கேன் ப்ரொவைட் அ குட் லிவிங். தே கேன் ப்ரொவைட் அப்படின்னா அவங்களால வழங்க முடியும். அ குட் லிவிங் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை. ஸோ தே கேன் ப்ரொவைட் அ குட் லிவிங் அப்படின்னா அவங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கைட். கைடு அப்படின்னா வழிகாட்டின் அப்படின்னா அர்த்தம். ஸோ வழிகாட்டியை வச்சு சில வாக்கியங்கள் பார்க்கலாம். ஒரு டெக் கட்டுறதுக்கு படிப்படியான வழிகாட்டி எனக்கு தேவை. ஐ நீட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஆன் பில்டிங் அ டெக். ஸோ டெக் கட்டுறதுக்கு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைடு தேவை. ஐ நீட் அ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னா படிப்படியான வழிகாட்டி. ஸோ ஒரு டெக் கட்டுறதுக்கு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைடு தேவை. ஐ நீட் அப்படின்னா எனக்கு தேவை. அவளுக்கு டூர் கைட் ஆகணும்னு ஆசை அல்லது விருப்பம். ஷி வாண்ட்ஸ் டு பி அ டூர் கைடு. ஷீ வாண்ட்ஸ் டு பி அப்படின்னா அவள் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறா. டூர் கைடு அப்படின்னா சுற்றுலா வழிகாட்டியாக. ஷீ வாண்ட்ஸ் டு பி அ டூர் கைடு. அவளுக்கு டூர் கைட் ஆகணும்னு ஆசை. ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பயண வழிகாட்டி தேவை. ஐ நீட் அ ட்ராவல் கைடு பிஃபோர் அவர் ட்ரிப். பிஃபோர் அவர் ட்ரிப் அப்படின்னா எங்களுடைய ட்ரிப்புக்கு முன்னாடி. ஐ நீட் அ ட்ராவல் கைடு. எனக்கு ஒரு பயண வழிகாட்டி தேவை. ப்ராஜெக்ட் பற்றி அவங்க ஒரு ப்ரீஃபான கைடு கொடுத்தாங்க. ஹீ கேவ் அஸ் ப்ரீஃப் கைடு அபவுட் த ப்ராஜெக்ட். ஹீ கேவ் அஸ் அப்படின்னா அவன் எங்களுக்கு கொடுத்தாங்க. ப்ரீஃப் அப்படின்னா விளக்கமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரீஃப்னா பெரிய விளக்கமான. ஸோ ப்ரீஃப் கைடு அபவுட் த ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை பற்றி அவங்க எனக்கு ஒரு பெரிய கைடு கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு பொதுவான வழிகாட்டியை கொடுத்தார்கள். தே கேவ் அஸ் அ ஜென்ரல் கைடு. தே கேவ் அஸ் அப்படின்னா அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஜென்ரல் அப்படின்னா பொதுவான. ஸோ ஜென்ரல் கைடு அப்படின்னா பொதுவான வழிகாட்டி. உங்களுடைய முடிவுக்கு வழிகாட்டியாக இதை பயன்படுத்துங்க. யூஸ் திஸ் அஸ் அ கைட் ஃபார் யோர் டெசிஷன். டெசிஷன் அப்படின்னா முடிவு. யூஸ் திஸ் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க. யூஸ் திஸ் அஸ் அ கைட் அப்படின்னா இதை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்திக்கோங்க. ஃபார் யுவர் டெசிஷன் உங்களுடைய முடிவு.